அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸ்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நொங்கு வச்சு ரெண்டு ஜூஸ் தான் போடுறது எப்படின்னு பார்க்க போறோம். நொங்கு மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் மாம்பழம், 4 நொங்கு, 1 டம்ளர் பால். நொங்கு வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு, இப்போ நொங்கு சீசனும் மாம்பழ சீசனும் இருக்கு, அதனால அந்தந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க, நல்லா இருக்கும். நொங்கு தோலை சீச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மாம்பழத்தையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நொங்கு சும்மா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸா போட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. அது கூடவே நம்ம ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் உடச்சு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பாலையும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தீங்கன்னா நம்மளோட நொங்கு மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம குடிக்கிற அளவுக்கு தண்ணியோ பாலோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான சுவையான நொங்கு மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நொங்கு ஷர்பத் தான் பார்க்க போகிறோம். நல்ல இலை நொங்க எடுத்துக்கணும் இந்த ஷர்பத்துக்கு. எடுத்துட்டு தோல் சீவிட்டு 2 லெமனும் நன்னாரி சர்பத் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நல்ல தோல் சீவி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறா இருந்தாலும் போடலாம், இல்லை சாப்பரில் போட்டு சுற்றி போடுறா இருந்தாலும் போடலாம். நம்ம தோல் சீவும் போது இந்த மாதிரி நொங்குலேருந்து தண்ணி வந்துடும், அதை ஒரு அந்த நம்ம சர்பத் கலக்க போகிற பவுல்லே ஊற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தாலும் நல்லது தான், தோலோட நொங்கு சாப்பிட்டாலே வயிற்றில் இருக்க புண்ணுலாம் ஆத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன், 2 நொங்கு நான் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன், 2 நொங்கு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டேன். சாப் பண்ணி போட்டது கூட நம்ம தேவையான அளவு ஐஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த 2 லெமனையுமே கட் பண்ணி புளிஞ்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். குட்டி லெமனாக இருந்தால் தான் நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ரெட் கலர் நன்னாரி சர்பத் ஊற்றிக்குவோம். சுகர்லாம் எதுவும் போட வேணாம், இந்த நன்னாரியிலே இருக்கிற இனிப்பே நமக்கு போதும். அவ்வளோதான் நம்மளோட நொங்கு ஷர்பத் ரெடி. நீங்களும் இந்த 2 ஜூஸையும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜூஸ் வகையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.